பிட்டு போர்ச்சி மலை இன்னப்படி என்ன விஷயம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர் எபிசோடில் ஒரு பெருசாக வந்து ஒரு எக்ஸைட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எதுவுமே நடக்கலை. ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து நம்ம ரிவீல் ஆகிடுச்சு, அண்ட் ஃபுல்லாக என்ன நடந்தது அப்படிங்கிறது போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். பட் இன்றைக்கி எபிசோடில் ஒரு விஷயம் வந்து நோட்டபுளாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அக்ஷய் கமல். ஸோ அக்ஷய் கமல் வந்து இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா, டே ஒன்லேருந்து இன்றைக்கு வரையுமே வந்து நாளைக்கு ஃபைனல் நடக்க போகுது. ஸோ ஃபைனலுக்கு முன்னாடி எபிசோடு வரையும் வந்து ட்ராவல் பண்ண ஒரே கண்டஸ்டன்ட் அவர் தான். ஸோ அவர் வந்து நார்மலாக ட்ராவல் பண்ணல, நிறைய டைம் டான்ஸ் ஜோன் போய் திரும்பவும் வந்து சேவ் ஆகி நிறைய டைம் வந்து திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்தாரு. பட் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிவி கணேஷ் தான் வின்னர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, சிக்ஸ்த் ஃபைனலிஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து விடிவியே வந்து அதை ரியலைஸ் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை ரியலைஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி வந்து கொடுத்துருந்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த காய் பற்றி வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷய் கமலை வந்து சொல்கிறாரு. ஸோ உண்மையிலேயே வந்து அவன் பயங்கரமாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணான், நான் வந்து அவன் ஜெயிக்கணும் தான் நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே வந்து அக்ஷய் கமல் வந்து அந்த மனசு போதுனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்ஷய் கமல் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா, அது பெருசாக வந்து அவர் ஜெயிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்து காட்டலை, பட் அவரோட முகத்தில் நல்லாவே வந்து தெரிஞ்சது அந்த ஒரு ஏக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். பட் அக்ஷய் கமல் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்து வரதுக்கான ஒரு தகுதியான ஒரு பர்சன் தான். ஸோ சோஃபார் அவ்வளோ கம்பேக் கொடுத்து இப்போ ஃபைனலிஸ்ட்டாக ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து நடந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒருத்தராவது விடிவி கணேஷ் அவர்கள் அதை பற்றி பேசினார் அப்படிங்கிறது ஒரு ஆறுதலாக அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஃபினாலே நடக்க போது எல்லா அப்டேட்ஸும் பேக் டு பேக் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.